ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். கடந்த 2019 ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்தவர் இந்த புதிய ஆண்டிலும் நிச்சயமாய் நம்மை நடத்துவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர், நம்முடைய பாதைகளில் நெய்யாய் பொழிய செய்கிறவர். தேவரீர் தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமானவர். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துவாராக. கடந்த ஆண்டில் சந்தித்த தோல்விகள் இந்த ஆண்டில் ஜெயமாய் மாறுவதாக, நஷ்டங்கள் இந்த ஆண்டில் லாபங்களாய் மாறுவதாக, அவமானங்கள் இந்த ஆண்டின் உயர்வுகளாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையின் ஆண்டாய், உங்கள் கண்ணீருக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாய், இழப்புகளுக்கு ஈடுகட்டுகிற ஒரு ஆண்டாய் மாறுவதாக என்று மனதார வாழ்த்துகிறேன். தேவரீர் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்போமாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமாக. இந்த ஆண்டு நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தீர்க்க தரிசனங்களை நாடி அங்கும் இங்கும் ஓடாமல் வேத வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் ஊன்றுகோலாய் பிடித்து கொண்டு இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாம் ஆரம்பிப்போமாக. இந்த ஆண்டு புதுமையின் ஆண்டாய் நன்மையின் ஆண்டாய் மாறுவதாக. இந்த ஆண்டு எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏசையா 44:21. எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். எல்லாரும் என்னை மறந்து போய்விட்டார்கள், நான் தனிமையில் இருக்கிறேன், எல்லாராலும் உதரப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். சங்கீதம் 9:18 வாசிக்கிறோம், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை. ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை கெட்டுப்போவது இல்லை. தேவன் உங்களை உருவாக்கினவர், அவர் எப்படி உங்களை மறப்பார்? ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பால் கொடுக்கும் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து அனுதினமும் நம்மை விசாரித்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை மறப்பது இல்லை. தாவீதை தகப்பன் மறந்து போனார், உடன் பிறந்த சகோதரர்கள் மறந்து போனார்கள். வீட்டில் ஒரு விசேஷம், சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார், வீட்டில் தடால் புடலாய் விருந்துகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீதை மாத்திரம் யாருமே அழைக்கவில்லை. பக்கத்து வீட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், உறவுகள் வந்திருக்கிறார்கள், தூர தேசத்திலிருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள், ஆனால் தாவீதுக்கு மாத்திரம் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், உன் பிள்ளை இவ்வளவுதானா என்று சொன்னபோதுதான், ஈசாய் எனக்கு இன்னொருவன் இருக்கிறான், அவன் வனாந்திரத்தில் இருக்கிறான். மறக்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த தாவீதை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தேசத்துக்கு ராஜாவாய் உயர்த்தினார். இந்த ஆண்டவர் இந்த ஆண்டிலே நிச்சயம் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் படுகிற பிரயாசங்களும் பாடுகளும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த ஆண்டு உங்கள் பணிகளை நினைவு கூர்ந்து உங்களை உயர்த்துவார். இந்த ஆண்டு நீங்கள் அவருக்காக படுகிற பாடுகளையும் அன்பின் பிரயாசங்களையும் அவர் மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல, நிச்சயமாய் அவைகளுக்கு பதிலளிப்பார் என்று மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த ஆண்டு நீங்கள் நினைப்பதை விட வேண்டிக் கொள்வதை விட மிகவும் அதிகமாய் உங்களுக்குள் அவர் கிரியை செய்வார். இந்த ஆண்டு தேவனையே சார்ந்து கொள்ளுங்கள், தேவ ஆலயத்தையே சார்ந்து கொள்ளுங்கள், வேத வசனத்தையே பிடித்து கொள்ளுங்கள். அனுதினமும் அவருடைய சமூகத்தில் நாளை ஆரம்பித்து அவருடைய சமூகத்தில் நாளை முடியுங்கள். தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். நல்ல தீர்மானங்களை எடுத்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற பலனையும் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆண்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் ஆராதனைக்கு போகாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஆண்டில் ஒரு நாள் கூட நான் ஜெபிக்க மறக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வேதத்தை வாசித்து முழுவதுமாக முடிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்கள் எடுக்க தாமதங்கள் எதற்கு?
தீர்மானம் எடுப்போம், அந்த தீர்மானத்தில் உறுதியாய் தரித்திருப்போம். தேவனே நமக்கு பலனையும் அருளையும் தருவாராக. இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன். இந்த ஆண்டில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இந்த ஆண்டிலாவது என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா? இந்த ஆண்டிலாவது எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதா? இந்த ஆண்டிலாவது எனக்கு ஒரு எதிர்காலம் அமையாதா என்று கேள்விகளோடும் மனபாரத்தோடும், எல்லாரும் என்னை மறந்து போய்விட்டார்கள் என்கிற கண்ணீரோடும் யார் இதை பார்த்தாலும் அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசனம் வந்து அமருவதாக. இந்த ஆண்டு இழப்புகளுக்கு ஈடுகட்டும் ஆண்டாய் மாறுவதாக. ஆண்டவரை காத்திருந்தவைகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற ஆண்டாய் மாறுவதாக. இவர்கள் கண்ணீருக்கு பலனை காணட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும். சங்கீதம் 91 சங்கீதத்தில் வாசிக்கிறபடி உம்முடைய ஆண்டவரே சட்டையின் மறைவுக்குள் இவர்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. வாதை அணுகாமல் பொல்லாப்பு நேரிடாமல் இவர்களை காத்து கொள்ளுங்கப்பா. பலவீனங்களுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் இடுக்கண்களுக்கும் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். நன்றி.